ஹலோ, இப்போ நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம சுகா குரூப்ல ஏபிசிடி பிஆர்எஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்ணிருக்கோம். சுகா ஏபிசிடி பிஆர்எஸ் சுகா குரூப்போட அந்த சுகாங்கிற பேர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சக்சஸ் அன்லிமிடெட் கேரண்டிட் ஆல்வேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை பாராட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த நேம் காயின் பண்ணதை பத்தி ரொம்ப பாராட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏபிசிடி பிஆர்எஸ் அப்படிங்கிறது எனிபடி கேன் டூ பிசினஸ் அதோட சுருக்கம் தான் ஏபிசிடி அப்படின்னு வச்சிருக்கோம். பிஆர்எஸ்ங்கிறது ஒரு பிசினஸ் ரெஃபரல் சிஸ்டம். இந்த பிசினஸ் ரெஃபரல் சிஸ்டத்தில் என்ன ஒரு ஐடியா நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லா பிசினஸ் பீப்புளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக சப்போர்ட் பண்ணி க்ரோ ஆகணும். இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு பிசினஸுமே கோடி கணக்கில் வளரும், அந்த கூட்டு அமைப்பும் மிகப்பெரிய நிறுவனமாக வளரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதில் ஒரு கனவை நம்ம எல்லாருக்கும் சொல்லிருக்கோம். அந்த ஏபிசிடி பிசினஸ் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா, சுகா ஏபிசிடி பிஆர்எஸ் சிஸ்டத்தில் இது வரைக்கும் 5050 மெம்பர்கள் சேர்ந்திருக்காங்க. இந்த 5050 மெம்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பிசினஸ் பண்ணுறவங்க. இது தவிர்த்து ரெஃபரல் மெம்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். இந்த ரெஃபரல் மெம்பர் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் சேர்ந்திருக்காங்க. அவங்க எப்படின்னா ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்க, அவங்க ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்லயோ பிபிஓலயோ கோர் இண்டஸ்ட்ரியிலோ இல்ல அதர் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்க, அவங்களும் இதுல சேர்ந்திருக்காங்க. இது தவிர்த்து சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, கஸ்டமர்ஸ் ஒரு 5000 பேர் இருக்காங்க. எப்படி இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து மியூச்சுவல் பெனிஃபிட் மியூச்சுவல் பிசினஸ் ரெஃபரல் சிஸ்டம் வச்சிருக்கோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பிசினஸ்ல வந்து எல்லாருமே டார்கெட் பண்றதுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரணும், நல்ல ஒரு க்ரோத் இருக்கணும், பிசினஸ் நல்லா வளரும். பிசினஸ் என்ன, சமுதாயத்துக்கு மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த நீங்க பூர்த்தி பண்ணீங்கன்னா அதுதான் பிசினஸ். ஒரு பிசினஸ் எப்படி பிறக்குது அப்படின்னா, மனிதர்களோட பிரச்சனைகள் தான் பிறக்குது. இப்போ ஒரு இடத்துல தண்ணி கிடைக்கல அப்படின்னா, அந்த தண்ணி தான் அங்கே கிடைக்கல அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் லாரியில கொண்டு போய் தண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க, சில பேர் வந்து மினரல் வாட்டர் 20 லிட்டர்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க, இல்லை 1 லிட்டர் சேல்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு மனிதர்களோட பிரச்சனை, தண்ணி கிடைக்கலங்கிறது அவங்களோட பிரச்சனை. அதுக்கு பல வித சொல்யூஷன்ஸ் கொடுக்கும்போது தான் பிசினஸ் வரும். அந்த மாதிரி எப்பயுமே வென் தெர் இஸ் அ ப்ராப்ளம் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ப்ராப்ளத்துக்கு இஃப் யூ ஃபைண்ட் அ சொல்யூஷன் தட் மேக்ஸ் த பிசினஸ். அந்த பிசினஸ்லயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெவன்யூ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, வருமானம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை பண்ணும்போது நம்ம அது ஒரு வருமானம் இருக்கும். ஸோ பிசினஸ்லயும் அதே மாதிரி தான், அந்த பிசினஸ்ல வருமானத்தை வந்து லாபம் அப்படிமாங்க. அதாவது நம்ம செலவு எவ்வளோ ஆகுது, வருமானம் எவ்வளோ இருக்கு. இந்த வருமானம் நிறைய வந்துச்சு அப்படின்னா அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல் பிசினஸ். அதாவது நம்ம செலவுக்கு மேல அதிகமா வந்து அதுல வருமானம் வரணும், அப்பதான் வந்து லாபம். ஆனா வருமானத்துக்கு மேல செலவாச்சுன்னா அது பிசினஸ்ல நஷ்டம். இப்ப வந்து வேலைக்கு போறதுல இந்த பிரச்சனை வராது. எம்ப்ளாய்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒன்னா அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்க, அன்எம்ப்ளாய்டா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வந்தவங்க கூட இருப்பாங்க. இதே மாதிரி சில இதுல பாத்தீங்கன்னா கிரேசி மன்றாமலாம் சொல்ற மாதிரி வேலைக்கே போகாம ரிட்டையர் ஆனவங்களா இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. இருந்தா கூட வேலைக்கு போறதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, வேலைக்கு போனா நமக்கு ஒரு பிக்சர் சம்பளம் கிடைக்கும். அந்த பிக்சர் சம்பளத்துல நம்மளே முடிவு பண்ணிப்போம், இந்த சம்பளத்தை நம்ம போலாமா ஆண்டாமா அப்படின்னு, போனாலும் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா பிசினஸ்ல பாத்தீங்கன்னா, பிசினஸ்லயோ ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போதோ எப்படி வேணா வளரும். ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு வந்து HCL நிறுவனத்தை எடுத்துட்டீங்கன்னா, சிவநாடா வந்து 1,00,000 ரூபாய் போட்டு 1975 ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷத்துல அந்த நிறுவனம் இப்போ 5 லட்சம் கோடி நிறுவனமாக வந்துருச்சு. சிவநாடா கிட்டே ஒரு 5 லட்சம் கோடி சொத்து மதிப்பு, ஒரு 10 லட்சம் கோடி அளவுக்கு வளர்றதுக்கு அவரால் முடிஞ்சது 1,00,000 ரூபாய். ஆனா ஒரு வேலைக்கு போறவங்க வந்து எந்த நிலையிலும் ஒரு 1,00,000 ரூபாய் ஆரம்பிச்சு 10 லட்சம் கோடியில் முடிக்க முடியாது. அதே மாதிரி தான் அம்பானி 5,000 ரூபாயில் ஆரம்பிச்சாரு, 90,000 கோடியில் முடிச்சாரு. அவரோட 20-25 வயசுல 5,000 ரூபாய் ஆரம்பிச்ச பிசினஸ், அவரோட 70 வயசுல 90,000 கோடியில் முடிஞ்சது. அதையும் இப்ப அம்பானியோட சன் ரெண்டு பேரும் பிள்ளைகள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க, 50,000 கூட ஆளுக்கு 5 லட்சம் கோடியா மாத்திருக்காங்க. இதுதான் வியாபார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது. இந்த ஒரு கனவு தான் எல்லாருமே பயணப்படும். அந்த கனவு வந்து பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய வீர போராட்டம் மாதிரி தான். எப்படி வந்து வீரர்கள் போருக்கு போகும்போது உயிரையும் இழப்பாங்க, இல்ல பெரிய மாபெரும் வெற்றியும் பெறுவாங்க அப்படிங்கிறது தான். சோ நம்ம எத்தனையோ பாத்துக்கோம் பாகுபலி காரியம் கொண்டு பாத்தீங்கன்னா, அது வந்து பாகுபலி மரணம் அடைகிறார். சோ அந்த மரணத்தை தழுவுறாரு அப்படிங்கிறதுக்கோசம் அவர் கத்தி குத்த நெஞ்ச வாங்காம போகவே முடியாது. அதே மாதிரிதான் வியாபாரத்திலையும் தொழிலையும், நீங்க ஒவ்வொரு வியாபார நடவடிக்கை எடுக்கும் போதும் உங்களுக்கு சில நஷ்டங்கள் ஏற்படும். அந்த நஷ்டங்கள் தான் உங்களுக்கு ஏற்படும் கத்தி குத்துகள் வெறும் அடிகள். அந்த நஷ்டங்களை தாங்கி நீங்க லாபத்தை நோக்கி பயணப்படணும். அந்த பயணம் தான் வெற்றி அல்லது வீர மரணம் அப்படிங்கிறது. அந்த விஷயத்தை தான் நாங்கள் இந்த ஏபிசிடி குரூப்ல எல்லாருக்குமே எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அதாவது வியாபாரம் அப்படின்னாலே தொழில்னாலே ஒரு நேர்மை, நீதி, நியாயம், நாணயம் அப்படின்னா அதை சொன்ன வாக்கை காப்பாத்துறது, அதுதான் வியாபாரத்துல சக்சஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க வியாபாரத்துல வந்து போய் சொன்னாதான் நடக்கும், நல்ல எல்லாம் வித்தாக்கு போகாது அப்படின்னு, அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஒரு லாங் ஸ்டாண்டிங் பிசினஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, எந்த பிசினஸா இருந்தாலும் அதுல வந்து அவங்க ஒரு நேர்மையான விஷயம் இருக்கும், ஒரு நன்மையான விஷயம் இருக்கும், மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம் இருக்கும். அதை வந்து நாணயத்தோட சொன்ன வாக்கை காப்பாத்தி அந்த குவாலிட்டி தரம் தரமே தாரகம் வந்தோம்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி செய்யற விஷயங்கள் தான் சக்சஸ் ஆகும், வெற்றி அடையும். அதில் தான் நாங்க சக்சஸ் அன்லிமிட்டட் கேரண்டிட் ஆல்வேஸ்ன்னு சொல்றோம்.
குறுக்கு வழியில் சக்சஸ் அன்லிமிட்டட் கேரண்டி ஆல்வேஸ் அடையவே முடியாது. அந்த நேர்வழி பயணத்துக்கு உண்டான முயற்சிகள் தான் நம்ம சுகா ஏபிசி பிசினஸ் ரெஃபரல் சிஸ்டம். இதுல உறுப்பினரோட ஒவ்வொருத்தரும் 10 வருஷத்துல 10 கோடி அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற டார்கெட்டை சொல்றோம். நம்ம நிறுவன வளர்ச்சி குறைஞ்சபட்சம் 1000 கோடி ஒரு 10 வருஷத்துல இருக்கும்னு சொல்றோம். அது எப்படிங்கறத அடுத்து பார்ப்போம்.